வணக்கம் உங்கள் பவுல் இன்றைக்கி வந்து குறைந்த செலவில் டே வாட்டர் டேங்க் எப்படி வைக்கிறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ இதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் ஒரு வீட்டுக்கு வாட்டர் டேங்க் சிம்பிளாக ஒரு டேங்க் இருக்குது அதுக்கு வந்து வாட்டர் டேங்க் மாரி செட் பண்ணித்தாங்க அதில் தண்ணி பிடிச்சி வச்சு ஃபில் பண்ண முடியலன்னு சொன்னாங்க அதனால் ஒரு டாய்லெட்டுக்கு மட்டும் டேப்பு மட்டும் போடுங்க பெருகி போகுதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த டே கேன் வந்து அவங்க வச்சுருந்தாங்க இப்போ அதில் வந்து டேப்பு மட்டும் செட் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக நிற்கிற மாரி வாட்ரு டேங்கு செட் பண்ண போகிறோம் டாய்லெட்டுக்கு மட்டும் யூஸ் பண்ணுற மாரி இங்கே மோட்ரு கனெக்ஷன் இருந்தாலும் நார்மலான கார்பரே கார்பரேஷன் வாட்ரு கனெக்ஷன் எங்கள் எங்கள் ஏரியா சைடுனால் கார்பரேஷன் வாட்ரு கனெக்ஷன் ஒன்று இருக்கும் அந்த ஈவினிங் மார்னிங் மட்டும் தண்ணி வரும் அந்த தண்ணி மட்டும் ஸ்டோரேஜ் ஆகி ரிட்டர்ன் வர மாரி நாங்கள் செட் பண்ண போகிறோம் ஏன்னா கார்பரேஷன் வாட்டர் லைனு இது நார்மலாக காலையில் ஈவினிங்கில் வரும் இப்போ இந்த டேங்கில் வந்து நாங்கள் செட் பண்ண போகிறோம் அதுக்காக மெட்டீரியல் எப்பயும் போல் டேப்பு ஒரு ஃப்ளோட் வால்வு ஒன்று வாங்கியிருக்கோம் ஃப்ளோட் வால்வு முக்கால் இஞ்சி ஃப்ளோட் வால்வு அக்கோடக் கம்பெனி மற்றபடி எல்லாம் ஃபிட்டிங்கு எல்லாம் நார்மலாக உள்ளதை ஃபிட்டிங்கு தான் வாங்கியிருக்கோம் ஒரு டேங்க் நெப்பில் ஒன்று வாங்கியிருக்கோம் அவ்வளோதான் வேறு கொஞ்சம் சிம்பிளாக முடிச்சு தர சொன்னாங்க அதனால் சிம்பிளாக முடிக்கிறோம் டஃப் ஆன டப்பு வாங்கியிருக்கோம் இது டேங்க் நெப்பில் யூபிசி டேங்க் நெப்பில் ஒரே ஒரு பாத்ரூம் வர்றதுனால நாங்கள் வால்வு தான் போடல சிம்பிளாக குறைஞ்ச செலவில் போடணும்னு சொன்னாங்க கம்மியான செலவில் அதனால் போட்டுறோம் இப்போ டேங்க் நெப்பு அது ஹோல்ஸ்லாம் போட்டு ரெடி பண்ணியாச்சு டேங்கில் ட்ரம்மில் இது வந்து இரநூறு கிட்டே பிடிக்கும் இரநூத்தி இருபது கிட்டே பிடிக்கும் இப்போ டேங்க் நெப்பிள் தான் ஹோல்ஸை அக்கட்டு போட்டு கட் பண்ணிவிட்டு டேங்கு நெப்பில் செட் பண்ணியாச்சு இந்த மேலே டாப்பு பத்து பத்துலன்னுட்டு கொஞ்சம் அறுத்துக்கிட்டோம் நாங்கள் க்ளீன் பண்ணியாவது இப்போ இது க க்ளீன் பண்ணுறதுக்கு யூனியன்னா செட் பண்ணுனால் செலவு அதிகமாக இப்போ டாய்லெட் யூசேஜுக்கு மட்டும்தான் இப்போ தேவைப்படுறதுனால நாங்கள் ஒரு இப்போ என்ன போடாத சிம்மை கம்மியான செலவில் பண்ணியிருக்கோம் இது எஃப்டியை போட்டு முக்கால் தான் போட்டிருக்கோம் டெலிவரி முக்கால் எஃப்டியை போட்டு முறுக்கியாச்சு ஃப்ளோட் வால்வு செட் பண்ணியாச்சு ஆட்டோமேட்டிக்காக நிற்கிறதுக்காக நீ ஹோல்ஸு போட்டு அந்த லாக் நெட்டை போட்டு டைட் வச்சாச்சு ஃபுல்லாக இப்போ இந்த லைன் அடித்தாச்சு காபீஸ் மாட்டில் லைனு தோ இது வழியாக எல்போ போட்டு இது வழியாக வாட்ரு நிரப்ப ஃபுல்லாக ஆரம்பிச்சுட்டு இந்த லெவலில் தண்ணி வந்துடுமோ ஆட்டோமேட்டிக்காக அது நின்றுடும் நம்ம அவங்க மொண்டு ஊற்றணும்னு தேவை கிடையாது இது மட்டும் மேலே டாப்பில் வச்சாச்சு இதுலேருந்து முக்கால் தேங்காய் நெப்பில் போட்டு எஃப்டியை போட்டு கடைசர் பண்ணி அவுட்டரில் த லைனை தள்ளியாச்சு இதுக்கு எஃப்டியை போட்டு எல்வோ திருப்பி விட்டாச்சு இதில் மெயின் லைன் வாட்டர் லைன் தள்ளி விட்டாச்சு இது ஏரில் பைப்பு தூக்கி வச்சாலும் தண்ணி அடைச்சி அடைச்சி வராமல் இருக்கும் அதில் அதனால் ஏர் பைப்பு தூக்கி விட்டாச்சு இப்போ இதில் காப்பேஷன் வாழ்டில் டீ போட்டு எடுத்தாச்சு ஃபுல்லாக எடுத்துச்சு இதில் ஒரு பத்தடி பைப்பு போட்டாச்சு இதில் ஒரு ப மேலே டேங்க் வச்சாச்சு ஃபுல்லாக இதுலேருந்து டெலிவரி பைப்பு இது அதில் வந்து டீ போட்டு ஏர் பைப்பு தூக்கி விட்டுட்டு இதில் வச்சாச்சு ஃப்ளோட்டு ஓவர்ஃப்ளோ தேவையில்லை ஃபுளோட்டு வால் வச்சுருக்காலும் ஓவர்ஃப்ளே தேவை இல்லை இது வந்து இந்தியன் டைல்ட்டு செட் பண்ணியாச்சு இது வந்து காப்பேஸ் வந்து நார்மலாக வருது இது டேங்க்லேருந்து வர்றது இது சிம்பிளாக செட் பண்ணியாச்சு காசு பிவிசிலே போட்டிருங்க ஃபுல்லாக ஒர்க் எல்லாம் முடிஞ்சுட்டு நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம நன்றி